தமிழகத்தில் பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிப்போர் தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்படுவார்கள் என தமிழக காவல்துறை தலைவர் சைலேந்திரபாபு எச்சரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று சென்னையில் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழகத்தில் மண்ணெண்ணெய் நிரப்பிய பாட்டில்களை சில அமைப்பை சேர்ந்தவர்களின் வீடுகள், வாகனங்கள் மற்றும் வர்த்தக நிறுவனங்களை குறிவைத்து வீசிய சம்பவங்கள் நடைபெற்றுள்ளதாக கூறியுள்ளார். இச்சம்பவங்கள் தொடர்பாக குற்ற வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு புலன் விசாரணை நடைபெற்று வருவதாகவும் கூறியுள்ளார். இச்செயல்களில் ஈடுபட்ட குற்றவாளிகளை கைது செய்ய தனிப்படைகள் அமைக்கப்பட்டு தீவிர தேடுதல் வேட்டை நடைபெற்று வருவதாகவும் இதுவரை 250 சந்தேக நபர்களிடம் விசாரணை நடத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். மண்ணெண்ணெய் பாட்டில் வீசிய சிலர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். கோவை மாநகரில் மாநில கமாண்டோ படைப்பிரிவுகள், சிறப்பு அதிரடி படைப்பிரிவுகள் உட்பட கூடுதலாக 3500 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். இதனிடையே தென் மாவட்டங்களில் உள்ள பெட்ரோல் விற்பனை நிலையங்கள் பாட்டில்களில் பெட்ரோல் வழங்க வேண்டாம் என்று தென்மண்டல ஐஜி அஷ்ரா கார்க் அறிவுறுத்தியுள்ளார். திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள பிஜேபி பிரமுகர் வீட்டில் பெட்ரோல் குண்டு வீசப்பட்டது தொடர்பாக ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். தென் மாவட்டங்களின் பாதுகாப்புக்கு 20,000 போலீசார் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் இரவு நேர ரோந்து பணி நடைபெறுவதாகவும் முக்கிய நபர்களின் வீடுகள், அலுவலகங்களுக்கு பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே கோவையில் பெட்ரோல் குண்டு வீச்சு சம்பவம் தொடர்பாக இருவரை கைது செய்துள்ளதாக மாநகர காவல் ஆணையர் பாலகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் கைது செய்யப்பட்ட இருவரும் எஸ்டிபிஐ கட்சியின் முக்கிய பொறுப்பில் உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பான மேலும் 2 வழக்குகளில் சந்தேகிக்கப்படுவோரை காவல்துறை நெருங்கிவிட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார்.